உண்மையில் கர்நாடக கரைகளுக்கு ரோஷம் இருந்தால் தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் மின்சாரம் எங்களுக்கு வேண்டாம் என்பார்களா? பிரதமர் என்ற முறையில் தமிழ்நாட்டுக்கு உரிய நீரை பெற்றுத்தர முயற்சி செய்ய வேண்டும். ஒரே நாடு ஒரே காடு, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் பேசும் நீங்கள் ஒரே நாடு ஒரே நீர் என்று பேசுங்கள். ஓ, உங்களுக்கு தமிழ் தெரியாதா? இந்தியிலேயே கூறுகிறேன், ஏக் பாரத் ஏக் பாணி என்பதை முதலில் செயல்படுத்துங்கள். காவிரி நீர் உரிமையும் கன்னடர்களின் கொடுமையும். ஒரு நதி எங்கு அதிகமாக பாய்கிறதோ அந்த இடத்துக்கு நதிநீரில் அதிக உரிமை இருக்கிறது என்கிறது சர்வதேச நதிநீர் சட்டம். 822 கிலோமீட்டர் நீளம் கொண்ட காவிரி ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் எல்லையாக இருந்தது. மாநில பிரிவினையின் போது கர்நாடகாவுக்கு சென்றுவிட்ட பகுதி குடகு. அங்கு உற்பத்தியாகி 300 கிலோமீட்டர் தூரம் கடந்து தமிழ்நாட்டின் எல்லை பகுதியை அடைந்து ஏறத்தாழ 522 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் பாய்கிறது. அந்த வகையில் கர்நாடகாவை விட தமிழ்நாட்டுக்கு அதிக உரிமை இருக்கிறது. மேலும் கர்நாடகாவின் பாசன பரப்பை விட தமிழ்நாட்டின் பாசன பரப்பு அதிகம். இந்த வகையிலும் காவிரி நீரில் தமிழ்நாட்டுக்குத்தான் அதிக உரிமை இருக்கிறது. காவிரியை பற்றி சங்க இலக்கியங்களில் குறிப்பு வருகிறது. கர்நாடக இலக்கியத்தில் எங்காவது இருக்கிறதா தெரியவில்லை. தெரிந்தவர்கள் கமெண்ட் பகுதியில் எழுதுங்கள். நடந்தாய் வாழி காவிரி என்ற சிறப்பு பெற்ற காவிரியில் ஏறத்தாழ 100 ஆண்டு காலமாக நாம் போராடி வருகிறோம். 1924 ஆண்டு அன்றைய ஆங்கிலேய அரசுக்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும் ஓர் ஒப்பந்தம் ஏற்பட்டது. அப்போது முதல் 2021 ஆண்டு வரை சரியாக 100 ஆண்டு காலம் காவிரி உரிமைக்கு போராட வேண்டிய நிலை இருக்கிறது. காவிரி பிரச்சனையை கர்நாடக மக்களிடம் உணர்ச்சியை தூண்டிவிட்டு அதில் குளிர் காய்கின்றன கர்நாடக கட்சிகள். இதில் காங்கிரஸ், பாஜக என்ற இரண்டு தேசிய கட்சிகளும் அடக்கம். காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க கூடாது என்பதில் இரண்டும் ஒற்றுமையாக இருந்து வருகின்றன. இதற்கிடையே வாட்டாள் நாகராஜ் என்பவர் ஒரு கன்னட அமைப்பை வைத்துக்கொண்டு தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறி கர்நாடகத்தில் வாழும் தமிழர்களுக்கு ஓர் அச்சுறுத்தலாக இருந்து வருகிறார். கர்நாடகத்தில் உற்பத்தியாகும் தண்ணீர் என்பது இயற்கை கொடுக்கும் கொடை. அந்த இயற்கையின் கொடையையே கொடுக்க மறுக்கும் இவர்களுக்கு தமிழ்நாட்டின் வயல்வெளிகள் என்எல்சி நிறுவனத்துக்கு தாரை வார்க்கப்பட்டு அந்த வயல்வெளிகளில் விளைந்துள்ள கருப்பு தங்கம் எனப்படும் நிலக்கரியை கொண்டு தயாரிக்கப்படும் மின்சாரத்தை நாம் ஏன் தர வேண்டும் என்னும் கேள்வி இயல்பாக எழுகின்றது. இருந்த போதிலும் அவர்கள் போன்ற சுயநலவாதிகள் தமிழர்கள் இல்லை. உண்மையில் கர்நாடக கரைகளுக்கு ரோஷம் இருந்தால் தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் மின்சாரம் எங்களுக்கு வேண்டாம் என்பார்களா? தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை மட்டும் தடையின்றி அனுபவிப்பார்களாம், ஆனால் இயற்கை அளிக்கும் தண்ணீரை மட்டும் அவர்கள் கொடுக்க மறுப்பார்களாம். இது எந்த மாதிரியான மனநிலை? உச்சநீதிமன்றம் தண்ணீர் தர சொல்லியும் கூட தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடகத்தை உச்சநீதிமன்றம் ஏன் வேடிக்கை பார்க்கிறது என்று தெரியவில்லை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தானாக முன்வந்து அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க வழியிருந்தும் அதை செய்யாமல் இருக்கிறது? காங்கிரஸ் எப்போதெல்லாம் கர்நாடகத்தில் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் காவிரி பிரச்சனை எழுகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் இருந்தபோது இந்த பிரச்சனை பெரிதாக எடவில்லை. இத்தனைக்கும் பாஜகவின் கொள்கையும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரக்கூடாது என்பதுதான். அவர்களுக்கு கொள்கையே அப்படி இருந்தும் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளப்பட்டது. கர்நாடக மக்களின் ஒட்டுமொத்த மனநிலையும் தமிழ்நாட்டுக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அதன் விளைவாகவே தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து கர்நாடக கடலில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலை கூட தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரக்கூடாது என்று கர்ஜித்துள்ளார். அதே அண்ணாமலை தான் இப்போது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உழைக்கப் போகிறாராம். இதெல்லாம் நல்ல நகைச்சுவை. நான் ரிசைர் மாடி விவசாய ஹெல்த்னி சார். ஐம் ஆல்வேஸ் ப்ரௌட் கன்னடிகா, ப்ளேஸ் 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 ப்ரௌட் கன்னடிகா. இப்படிப்பட்டவர்தான் இன்று தமிழ்நாட்டில் இருந்து பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலை கர்நாடகத்தில் இருந்த போதும் பிரச்சனை செய்தார். தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகும் பிரச்சனை செய்கிறார். அதனால் இவரை பிரச்சனையாய் பிறந்த பிரச்சனை என்று சிலர் கேலி பேசுகிறார்கள். தேர்தல் நேரத்தில் கர்நாடகாவுக்கு தேர்தல் பொறுப்பாளராக சென்று கன்னட மொழியில் பேசி வாக்கு கேட்ட அண்ணாமலை இப்போது கர்நாடகாவுக்கு சென்று கன்னடத்தில் பேசி தண்ணீர் தர வழி செய்ய வேண்டும்.
உண்மையில் அண்ணாமலை அப்படி செய்தால் தமிழ்நாட்டின் மீது அவருக்கு உண்மையில் அக்கறை உள்ளதாக நாம் புரிந்து கொள்ளலாம். இன்று தமிழ்நாட்டில் ஒரு விவசாயி தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் வாடுவதை கண்டு மனம் வாடி தன்னையே மாய்த்து கொண்டுள்ளார். இது போன்ற உயிரை மாய்க்கும் செயல் இனிமேல் அதிகரிக்க கூடுமோ என்ற அச்சமும் நமக்கு அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட கர்நாடகாவுக்கு சென்றார். பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டார். தமிழ்நாட்டின் முதல்வர் படத்தை வைத்து பாடை கட்டி மந்திரம் மோதி இறந்தவருக்கு செய்யும் சடங்கு போல் ஒரு முதல்வரையே அவமதிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நம் பிரதமர் மோடியை வெளிநாட்டில் யாராவது அவமானப்படுத்தினால் நாம் அதை பொறுத்துக் கொள்வோமா? நமக்கும் பிரதமருக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அடுத்தவன் நம் பிரதமரை அவமானப்படுத்தினால் அதை தட்டி கேட்போம். ஏனென்றால் நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ நமக்கும் சேர்த்துதான் அவர் பிரதமர். அதுபோல்தான் முதல்வர் மு க ஸ்டாலினை அவமானப்படுத்தியதையும் ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதேபோல் இங்கு நம்மால் செய்ய முடியாதா? முடியும், ஆனால் செய்ய மாட்டோம். இத்தனைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் சித்தாந்தப்படி கர்நாடகக்காரர்கள் திராவிடர்கள் தான். அந்த திராவிடர்கள் தான் நம்மை எதிரியாக பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஏன் நாமும் திராவிடர்கள் தானே என்ற உணர்வு வரவில்லை. அவர்கள் தெளிவாக கன்னடர்களாகவே உள்ளார்கள். ஆனால் இங்கு தமிழர்களை தமிழர்களாக வாழவிட்டால் அரசியல் செய்ய முடியாது என்பதற்காக தமிழர்களை திராவிடர்களாக திரித்து வருகிறார்கள். எனவே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது சித்தராமையாவை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் பெற்றுத் தருவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் கையாள வேண்டும். நீதிமன்றம் செல்வதெல்லாம் உடனடி தீர்வாகாது. பேச்சுவார்த்தையின் மூலமோ அல்லது ஏற்கனவே பெற்ற நீதிமன்ற உத்தரவுப்படியோ உடனடியாக தண்ணீர் பெறுவதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். மேலும் அங்குள்ள தமிழர்களுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லாத அளவுக்கு கர்நாடக அரசு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். கடந்த காலங்களைப் போல் தமிழர்களை தாக்கிவிடலாம் என்றெல்லாம் கனவு காண வேண்டாம். சமூக ஊடகங்கள் பெருத்துவிட்ட இந்த காலத்தில் அதுபோன்ற தவறான வழியில் சென்றால் அதற்கான எதிர்வினைகளை இங்குள்ள கன்னடர்கள் சந்திக்க வேண்டியதிருக்கும். எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை தான் நாமும் எடுக்க வேண்டும். எதிரி அன்பை செலுத்தினால் நாமும் அன்பை செலுத்துவோம். எதிரி ஆயுதம் எடுத்தால் நாமும் ஆயுதம் எடுக்க வேண்டும். ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறு கன்னத்தை காட்டுகின்ற காலமெல்லாம் மலையேறிவிட்டது. அதேபோல ரஜினிகாந்த் கர்நாடகத்துக்குள் வரக்கூடாது என்று மிரட்டுகிறார்கள். ரஜினியின் பூர்வீகம் மகாராஷ்டிரமாக இருக்கலாம், அவர் பிறந்தது கர்நாடகாவாக இருக்கலாம், ஆனால் கடந்த 40 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் மக்களின் உணர்வுகளோடு ஒன்றிவிட்டவர். லதா என்னும் தமிழ் பெண்ணை மணந்து கொண்டவர். அப்படிப்பட்டவரை கர்நாடகாவுக்கு வரக்கூடாது என்று சொன்னால் கர்நாடகாவிலிருந்து ஒரு நடிகரும் தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது என்று தமிழ்நாட்டு மக்களும் சொல்ல வேண்டியதிருக்கும். கர்நாடகாவில் எப்படி தமிழர்கள் வாழ்கிறார்களோ அதுபோலவே தமிழ்நாட்டிலும் கர்நாடகக்காரர்கள் வாழ்கிறார்கள் என்பதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பிரதமர் என்ற முறையில் தமிழ்நாட்டுக்கு உரிய நீரை பெற்றுத்தர முயற்சி செய்ய வேண்டும். ஒரே நாடு ஒரே காடு, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் பேசும் நீங்கள் ஒரே நாடு ஒரே நீர் என்று பேசுங்கள். ஓ, உங்களுக்கு தமிழ் தெரியாதா? இந்தியிலேயே கூறுகிறேன், ஏக் பாரத் ஏக் பாணி என்பதை முதலில் செயல்படுத்துங்கள். உங்களுக்கு ஓட்டு போட வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளோடு ஒன்றுங்கள். அவர்களின் குறைகளுக்கு தீர்வு காணுங்கள். பிறகு தமிழ்நாட்டு மக்களின் மனங்களில் தானாக குடியேறுவீர்கள். தப்பு தப்பாக தமிழை பேசுவதால் மட்டும் தமிழர்கள் மயங்கிவிட மாட்டார்கள். அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களோடு ஒன்றினால்தான் நீங்களும் சரி பாஜகவும் சரி தமிழ்நாட்டில் காலூன்ற முடியும். இல்லை என்றால் இன்னும் பல ஆண்டுகள் நீங்கள் முயற்சி செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விடயத்தில் முரண்பட்டு நிற்கும் போது உங்களின் ஒரே நாடு என்கின்ற முழக்கமே நகைப்புக்குரியதாகி விடுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள்.